மதிமுகம் நடத்துகின்ற பிள்ளையார் சதுர்த்தியுடைய விழாவின் பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் நடு நகைச்சுவை நாயகர் நண்பர் ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்களை, எதிரணியைச் சார்ந்த நண்பர்களை, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நண்பர்களே, என் கல்லூரியின் அருமை தோழிகளே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே எதிரணியிலே உறவுதான் என்று பேசி அமர்ந்திருக்கின்றார் ஏழுமலை. நட்புதான் என்று பேச வேண்டியிருக்கின்றோம் நாங்கள். இங்கே எனக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. உங்கள் லட்சணம் ஆரம்பிக்க சொல்லுமே தெரிஞ்சு போச்சு. இங்கே யார் பேச வரணும்? எதிரணியில் உறவில் அன்னை சிங்காரவேலுன்னு ஒரு இவங்க சொல்லியிருந்தாங்க. உறவு சார்பாக அன்னை சிங்காரவேலு, ஆ அண்ணா சிங்காரவேலு, அவர் வரல. உறவுகாரன் கழுத்தறுத்துறாங்க பார், வரல. அவன் ஏன், அவர் ஏன் அறுத்தார்னா, முன்னர் நண்பன் சிங்காரவேலன் போட்டால் அங்கே வந்திருப்பார். இவர் அண்ணா சிங்காரவேலன் போட்டால் உறவு உங்களை கழுத்தறது பத்தியா? பேச்சிலேயே உங்க விட்டுட்டீங்க. யோ, நட்பை நாடி அண்ணன் சகராசிவம் வந்து ஒரு நட்புக்காக இங்கே பேச வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நட்பு தான் பெருசு. இங்கே பேசினார் கருப்பட்டி சங்கம், பேசினார் இவர் கருப்பட்டியம் கருப்பாகிறார். இவர் சொன்னார், மதியம் சாப்பிட சொல்ல நான் பேசிட்டு வீட்டுக்கு போனால் என் மனைவி தான் என்னை கூப்பிட்டு, வா வா மதிமுகமே வருக, என் மாமா வருக, இந்தா சாப்பிட போகிறேன். அங்கே போனால் என் லட்சணம் எனக்கு தானே தெரியும். நான் சொன்னேன், ஏம்மா பட்டிமன்றம் பேச போகிறேன், 54 நாடுகள் பார்க்க போகுது, வாமான்னு உன் பேச்சை தான் டெய்லி கேட்டுக்கிறேன். உன் லட்சணம் நீ போய் பேசுந்தான். நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன், முன்ன லைன்லாம் உட்காந்து வரும் பூரா என் நண்பர் தான் ஏன் இது பெருசுயா பேச வந்துட்ட. நான் பேசிட்டு போனவுடனே சோறு போடுவாங்க என் முண்டாடி, மனைவி வா சண்ணா, அன்னலட்சுமியும் போடாது, எங்கள் வீட்டு மீராதேவியும் போடாது. என் கூட வந்து சோறு போடுறது யார் தெரியுமா? என் நண்பன் மதன் தான் வந்து எடுத்து வைக்கிறான். அவன் சோறு போட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பேசிட்டு முடித்த உடனே என் பண்ணையில் சோறு ரெடியாக இருக்கும். என் முண்டாடி வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, மதன் தான் என் நண்பன் தான் சோறு போடுவாங்க. இப்படி பேச வந்துட்டார். இதை அவங்களும் பார்க்க போகிறாங்க, பார்க்கட்டும். அப்படி பேசினா இனிமேல் அவங்க நான் சோறு போடுவான்னு பார்க்குறேன். இங்கே பேசினார்கள் இன்று பிள்ளையார் சதுர்த்தி. இன்று பிள்ளையார் சதுர்த்தியிலே இங்கே இந்த நிகழ்ச்சி 50 நாடுகள் சொன்னார்கள். பிள்ளையாரை வரலாறை பேச வேண்டும். பிள்ளையார் போய் பொண்ணு பார்த்தார். அவர் கேட்டார் அம்மாவை பார்த்து, அம்மா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வேணும்னு கேட்டார். அப்போது தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல. அப்போ பார்வதி சொன்னாங்க பிள்ளையாரை கூப்பிட்டு, நீ போய் குளத்தங்கரையில் உட்காரு, அங்கே குளத்துக்கு தண்ணி எடுக்க போகிற பெண்ணெல்லாம் அழகான பெண்ணெல்லாம் வருவாங்க, அந்த பொண்ணை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்துனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது பழைய வரலாறு. அப்போ அந்த அகிலாண்டேஸ்வரி காலேஜ் இல்லை அப்போ. இப்போ அந்த பிள்ளையார் வரலாறு எழுதியிருந்தா நீ போய் குளத்தங்கரையில் உட்காரான்னு பார்வதி சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ போய் அகிலாண்டேஸ்வரி வாசலில் உட்காரா, அழகான அன்பான பெண்கள் எல்லாம் கிடைப்பார்கள் என்று இப்போ சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அழகான பெண்கள். அடுத்து பேசினார்கள். இன்னும் கூட ஒன்று சொன்னார்கள், பூவால் கோலம் போட்டால் அது கேரளத்து பெண், பூவால் கோலம் போட்டால் ஒரு கேரளத்து பெண், இந்த பூவே கோலம் போட்டால் அது அகிலாண்டேஸ்வரி பெண். இங்கே காலேஜ் அன்பு வந்து கேட்டார், என்ன இந்த நிகழ்ச்சி நடத்தணும் வாங்கணும். இங்கே இருக்கின்ற ரமணன் உட்காந்துருக்கார், ரமணன் அவர் என்ன எங்கள் கட்சிக்காரா, இல்லை அவர் என்னென்ன சொந்தக்காரா, எங்களுக்கு என்ன உறவுக்காரா, எதுவுமே இல்லை. ஒரு நண்பன் என் நட்புக்குரியவர் என்பதை தான் இந்த இடம் கேட்டு இங்கே இந்த நட்பு கடை நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் நேர்காணலுக்கு போனான். அங்கே நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்குறார் இன்டர்வியூ நடத்துகிறவர், ஏ தம்பி நீ நேர்காணலுக்கு வந்துடு, நீ வர ஒரு காரில் போகிற, அந்த காரில் ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. அப்போ பார்த்தா நல்லா மழை பெய்யுது, அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் நிற்கிறா,
ஒரு நண்பன் நிற்கிறான், உன் காதலி வருங்கால காதலி மனைவி காதலி நிற்கிறா, ஒரே ஒருத்தர் தான் கூட்டம் போனோம், நீ யாரா கூட்டம் போனோம் அந்த அறியாத பையன்கிட்ட கேட்டாங்க. அவன் சொன்னான், பொண்டாட்டியை எப்படி விட்டு போனால் அவள் காதலிக்க மாட்டான், கர்ப்பிணி கூப்பாத்தெல்லாம் அன்றைக்கி பழி வரும். என்ன பண்ண யோசனை பண்ணி பார்த்தான், அவன் சொன்னான், என் கார் சாவியை என் நண்பனிடம் கொடுத்து அந்த முழுவாமல் இருப்பதை ஹாஸ்பிட்டலிலே மருத்துவமனை அனுப்பிவிட்டு என் காதலியை நான் பஸ்ஸிலே கூட்டும் போவேன்னு சொன்னவன்தான் என் நண்பன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நட்பத்தை பற்றி பார்த்துக்குங்க. இதை சொன்னாங்களே, இன்னைக்கு என்ன நிலைமை? உறவு உறவில் கண்ணுமணி தெரியல. ஒரு பையனை படிக்க வச்சாங்க, ஸ்கூலில் சேர்த்தாங்க, 2 லட்சம் ரூபா ஃபீஸு. நான் கூட ஸ்கூல் நடத்துகிறேன், 2 லட்சம் ரூபா நீ திட்டு அந்த உறவு படிக்கிறான். டே ஏபிசி சொல்டா பையனுக்கு தெரியல, போட்டு அடிச்சுருக்கிறான், பலார் பலார் பலார்னு அந்த உறவுன்ற அப்பா அடிச்சுட்டு இருக்கான். எதிர்வீட்டுக்காரன் ஓடி வந்தான், டேய் ஏன்டா அடிக்கிற குழந்தைய, இந்த பையனை 2 லட்சம் ரூபா கொடுத்து காலேஜில் சேர்த்தேன்டா, ஸ்கூலில் சேர்த்தேன், ஏபிசிடியே தெரியலடாண்ணா, அடா பாவி நீ அடிக்கிறது ஏன் பையன்டா அப்படின்னு. இந்த போதையில் உறவு என்ற போதையில் தன் பையனை ஆளாக்க வேண்டும் என்பதை காரணத்தில் தான் உறவே மறந்துக்கூடிய உறவு உங்களுக்கு. ஆனால் அடி வாங்கினாங்க பார் அந்த குழந்தையுடைய அப்பன். அவன் சொன்னான், என் குழந்தை நீ அடிச்சிட்ட, ஏதோ உங்கள்கிட்ட பழகுது, நட்பால் உன்னை விடுகிறேன், வேற ஏவன்னா என் பையன் மேலே கை வைக்க முடியுமா என்று கேட்ட நட்பு தான் தெரியுது. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் பொண்ணு பார்த்தா யாரை கட்டிக்கிறீங்க? இங்கிருந்து மோல கருப்பட்டி பழனிசாமி வந்து ஏழுமலை வந்து பொண்ணு பார்த்தா அவர் மோலியார்னா மோலியார் கட்டுவார், பக்கத்தில் ஒரு நாயுடுனா நாயுடு கட்டுவார், கவுண்டர்னா கவுண்டர் பொண்ணு கட்டுவார். எந்த ஜாதியும் பார்க்காமல் பழகிறவன் தான் நட்பு. இப்போ பொண்ணு பார்த்தா என் முண்டாட்டி முதலியார், நட்பில் நாயுடுக்குதா, நட்பில் முதலியார் இருக்கா? ஆக நட்பு தான் ஜாதி மதமற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் நண்பன்களாம் சொர்க்கத்துக்கு போனான், எங்க சொர்க்கத்துக்கு, நரகத்துக்கு உறவினர்லாம் போனான். அப்போ அந்த உறவினர்லாம் கேட்டான் யமதர்மனை பார்த்து, எப்படி நீங்க வந்து நண்பர்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்க, உறவினர்லாம் நரகத்துக்கு அனுப்புறீங்க? யமதர்மன் கூப்பிட்டான், வா போகலாம் இன்ஸ்டேஷன் போகலாம் கூட்டு. சித்ராவுத்தனை போறான், கூட்டம் போய் இந்த உறவுக்காரங்கிட்ட 2 அண்டா சாதத்தை வச்சான், கூப்பிட்டு சாதத்தை வச்சுட்டு, உறவுக்காரர்களே நீங்கள்லாம் இருக்கீங்க, இங்கெல்லாம் உறவுக்காரங்க கேட்குறீங்க, நரகத்தில் இருக்கிறீங்க, இந்த அண்டா சோத்தையும் நீங்கள் கையை மடித்து உண்ணக்கூடாது. எப்படி கையை மடித்து உண்ணக்கூடாது? கையை மடிக்காத உண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கே யார் இருக்கிறது, நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட 2 அண்டா சோத்தை வச்சான் யமதர்ம. நண்பர்களே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள், இந்த உணவெல்லாம் இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்து நான் வருவேன், இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிக்க சொல்ல நீங்கள் கையை மடக்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அந்த உறவு நிலக்கத்தில் சொர்க்கத்துக்கு போகிறான். அந்த சாப்பாடு அண்டாக்கள் அப்படியே இருக்கிறது, ஒருவர் ஒன்று சாப்பிடவில்லை. கேட்டான், ஏன் சாப்பிடல, நாங்கள் எப்படி கையை மடக்க முடியாது சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, நாங்கள் கையை மடக்கி சாப்பிட முடியல எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டப்போ, சரி வா நண்பர்களிடத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போனாங்க, அங்கே அண்டாவெல்லாம் காலியாக இருந்தது. உடனே கேட்டான், நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, என் நண்பனுக்கு நான் ஊட்டினேன், என் நண்பன் எனக்கு ஊட்டினு சொன்னாயே, அதுதாயா உறவு, அதுதாயா நட்பு? உறவு என்னாச்சு, நீங்கள் நரகத்தான் இருக்கணும், நீங்களும் நரகத்தான் இருக்கணும் என்பதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பாட்டு, பழைய பாட்டு கூட ஒரு கானா பாடு, அது கானா பாடுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு, காசு பணம் துட்டு மணி மணி, கேட்டிருக்கீங்களா, காசு பணம் துட்டு மணி மணி. அந்த காலத்து பேர் இது இவங்க, இந்த பக்கம் வாரு நாங்கள். அங்கே ஒரு தளபதினு ஒரு பாட்டு, நண்பர் அம்பேத்குமார் தளபதி, இது இது வேறு தளபதி, தளபதினு ஒரு தளபதி. அங்கே ஒரு படம், அங்கே ரஜினியும் மம்முட்டியும் பாடுவாங்க, பந்தம் என்ன சொந்தம் என்ன வந்தா என்ன போனா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் இல்லடா, பாசம் வைக்க என் நண்பன் உண்டு தோழன் உண்டு, வாழ வைக்க அவனை தவிர வேறு யாரான்னு சொல்லிட்டு நட்புக்காக ரஜினிகாந்த் பாடியிருக்காருமா. இது நிலைமை. அதுபோல இன்னும் சொல்லப்போனால், இங்கே மச்சான் இங்கே பேசும்போது சொன்னார், எங்கள் மச்சான்
இவர் அன்பு சொன்னார், ஏழ்மலை இவர் சுடுகாட்டுக்கு போனாராம் சாவுக்கு, அங்கே இவர் தலைவராக இருந்தவங்க செத்து விட்டாங்களாம், ஏ மச்சான் அடுத்த சாவு உனக்கு தான் சொன்னாராம். ஏழ்மலை மனசாட்சியோட பார்த்து உன் ஓட்டு கேட்டு நான் வந்தேன் உங்க ஊருக்கு. அவன் அதை சொல்ல, நண்பன் என்ன தெரியுமா சொன்னான், அடுத்த சாவு உனக்குடா மச்சான்னு சொல்ல, டே மச்சான் உங்கள் அப்பா இறந்துட்டார் தலைவராக இருந்து, அடுத்த தலைவர் நீ தான்டா மச்சான் அப்படின்னு சொன்னாய. நின்று ஜெயிச்சுட்டு நான் ஓட்டு வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு துரோகம் பண்ணி நட்பு கோசம் நியாயமாக அன்னைக்கு உன் உறவுக்காரனா ஜெயிக்க வச்சான், உன் நண்பன் நான் வந்து ஜெயிக்க வச்சேன் மறந்துட்டேன். நீ இங்கே சொன்னார்கள் உறவு தான் முட்டும் விபத்து ஏற்படுதியா, ஒரு விபத்து ஏற்பட்டா அம்மா வருவாங்க ஐயோ சத்தம் போடுவாங்க, உறவுக்காரன் வருவான் ஐயோ ஐயோ ஆக்சிடெண்டா சத்தம் போடுவான், மனைவி வருவாள் சத்தம் போடுவாள், யார் பார்த்தாலும் சத்தத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள், திரும்பி பார்த்தா நம்ம நண்பன் நம்மளுக்கு ரத்தத்தை கொடுத்துருப்பாங்க அந்த விபத்தில், புரியல தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இது போல பல நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மகாபாரதம் என்ற ஒரு கதை, அதை குந்தி என்று தெரியும், பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் பீமன் சகாதேவனுடைய தாய் குந்தி அம்மா தேவி, அந்த குந்தி நீர் எடுக்க கடலுக்கு சென்றால் ஆற்றுக்கு செல்கின்றார்கள், அங்கே சூரிய பகவானை பார்க்கின்றார், சூரிய பகவானை பார்த்து கர்ப்பிணியாகின்றால் கர்ணன் பிறக்கின்றார், அந்த உறவு தாய் உறவு, தன் வயிற்றை பிறந்த பிள்ளை தன் வீட்டுக்காக எங்கே தன் மேல் களங்கம் வந்து விடுவோ என்ற கர்ணனை பால ஆற்றிலே ஒரு தட்டிலே வைத்து கடலிலே அனுப்பிவிட்டால் குந்தி, உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு, அவன் போகிறான் போய் அங்கே பார்க்குறான், அப்புறம் கர்ணன் எடுத்து வளர்க்குறான், துரியோதனன் இருக்கான் நண்பராக வரான், ஆனால் அந்த குந்திக்கு கர்ணன் வருகிறார் ஒரு நாள், பாரதம் முடிய போகிறது, அப்பொழுது கர்ணன் அந்த குந்தியை பார்த்து சொல்கின்றார், அம்மா உங்கள் அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்கள், அதிலே சூரிய பகவானுக்காக கர்ணன் உன் பிள்ளை என்று தான் உணரும்போது, குந்தி அப்படியா தாம்பையன் கர்ணனா என்று உணரும்போது தான் கர்ணனை ஓடி சென்று பார்க்கின்றார்கள், உங்கள் பாசத்தில் பார்த்து மகனே கர்ணா எனக்கு தர்மர் இருக்கின்றார்கள் பஞ்ச பாண்டவர் இருக்கின்றார்கள் ராஜாக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் நீயும் என் வயிற்று பிள்ளை, எனவே துரியோதனன் பக்கம் போகாதே, நீ அழிந்து விடுவாய், என் பக்கம் வந்து விடு என்று அந்த தாய் கூப்பிடும்போது அவன் சொல்கின்றான், அம்மா உன் பாசம் உன் உறவு நான் பிறந்தேன் என்பதற்காக ஆற்றிலே என்னை விட்டுவிட்டாய், ஆனால் அந்த என்னை காப்பாற்றி என்னை தேரோட்டி மகன் ஜல்லியன் சொன்னபோது என்னை பார்த்து என்னை பாராட்டியது என்னை கூப்பிட்டது எனக்கு ஆதரவு கொடுத்தது என்னை அங்கு தேச மன்னனாக்கியது என் நண்பன் துரியோதனன் அம்மா, அவனை விட்டு எப்படி அம்மா வர முடியும் என்று கேட்டான். அவன் சொன்னான், தன் எச்சலை உண்டாத தமையன்மா துரியோதனன், அவன் கிண்ணத்தில் சாப்பிடுவான் தங்க கிண்ணத்தில் சோறு போட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை உணவு அந்த கிண்ணத்தில் சாப்பிட மாட்டான், ஏன் தான் கிண்ண சாப்பிட்ட எச்சிலே தான் உண்ணாதவன் அந்த துரியோதனன், அவன் என் எச்சில நண்பன் கர்ணனுடைய எச்சிலை நான் சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பிட்டுருக்காமா, அப்பேற்பட்ட நண்பனை விட்டு விட்டு வர சொல்கின்றேன் என்று சொன்னபோது அந்த தாயிடம் சொன்னான், என் நட்பு தான் பெரியது, ஏன் இன்னும் சொல்லப்போனால் துரியோதனுடைய மனைவியுடைய நான் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் பானுமதியுடன், அதன் அரண்மனையிலே யாருமே செல்ல முடியாது மகளிரை தவிர, அந்த புறம் பெண்கள் தான் செல்ல விட முடியும், அது பானுமதியுடைய கணவன் துரியோதனன் உள்ளே செல்ல முடியும், நான் உள்ளே சென்று ஆடி இருக்கிறமா அந்த துரியோதனுடைய மனைவியுடைய பானுமதி கூட, அவள் வாசலை பார்த்து ஆடிக்கொண்டிருக்கின்றாள், எதிரே நான் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன், பானுமதிக்கு தோல்வி முகம் வந்துவிட்டது, அவள் தோத்து விடுவாள் என்ற நிலை, ஆடும்போது டமால் என்று எழுந்துவிட்டாள் அவள், நான் ஏன் ஆடும்போது எழுந்திருக்கின்றாள் என்று அவள் இடுப்பை பிடித்த போது இடுப்பிலே இருந்த முத்துச்சரங்கள் எல்லாம் கீழே அறுந்து கீழே விழுந்த போது துரியோதனன் எதிரே வருகின்றான், நான் கலங்கி போனேன், ஒருவன் மனைவியை நாம் தொட்டுவிட்டமோ துரியோதனன் என் மேல் கோபித்துக் கொள்வான் நான் என்று நினைத்த போது துரியோதனன் சொன்னான், நண்பா இந்த முத்துக்களை நான் கோர்க்கவா சேர்க்கவா என்று சொன்னானே என் நண்பன் அவனவிட உயர்ந்தவர்களை நீங்கள் என்று சொல்லும் போதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரான்ஸ் என்ற ஒரு குரு 200 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் கதை எழுதினார், டோமனும் பித்திசும் நண்பர்கள், டோமனும் பித்திசும் நண்பர்கள், பித்திஸ் அந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற அரண் அரசன் மீது கேள்விக்கணையை தொடுக்கின்றார்கள், அவன் மேல் வன்முறையை வீசுகின்றான், அந்த அரசன் பித்திசை கூப்பிட்டு உனக்கு தூக்கு தண்டனை தருகின்றேன் என்று கூறுகிறான், பித்திசை கூப்பிட்டு உடனே பித்தி சொல்கின்றான்,
என் ஐயா எனக்கு தூக்கு தண்டனை தாருங்கள், ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு ஒரு நிமிடம் டைம் கொடுங்கள், எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள், என் அம்மாவை ஒரு முகத்தை பார்த்து விட்டு வருகின்றேன், என் தந்தையை ஒரே ஒரு வினாடி பார்த்து விட்டு வருகின்றேன் என்று சொன்னபோது, உறவை பார்க்க வேண்டும் சொல்லும் போது அவன் சொல்கின்றான், ராஜா சரி உனக்கு தருகின்றேன், ஆனால் உனக்காக ஜாமீன் யார் இருப்பார்கள், நீ வரவில்லை என்றால் யார் உனக்கு ஜாமீன் இருக்கின்றார்களோ அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுவேன் என்று சொன்னபோது, ஒரு உறவுக்காரரும் நீங்கள் வரவில்லை, ஆனால் என் தேமன் என்ற நண்பன் சொன்னான், நான் வருகிறேன் என்ற நண்பனுக்காக, நான் அந்த பித்திஸ் வரும்போது இங்கே இருக்கின்றேன், அந்த பித்திஸ் வருவதற்குள் வரவில்லை என்றால் என்னை தூக்கு தண்டனை தருங்கள் சொல்லி தன் தன்பனை பித்திசை அனுப்பி வைத்தான். நண்பன் செல்கின்றான், 5 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும், 4:50 வரவில்லை டேமன், ராஜா சொல்கின்றார்கள் அவர் கழுவுமரத்திலே ஏற்றுங்கள், ஏற்றப்படுகிறது 4:57, அவன் முகத்தை மூடுங்கள் கருத்துணியால், கருப்பு துணியால் மூடுகின்றார்கள், 4:59, 4:59 செகண்ட், 1, 2, 3 வந்து கொண்டே இருக்கின்றது, ஓடி வருகிறான், டேனி நிறுத்துங்கள் 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 நண்பா, ஐயோ வந்து விட்டேன், தூக்கு மேடையை நிறுத்துங்கள், ஓடி வந்து தூக்கு மேடையை நிறுத்த சொல்கின்றான் டோமின், ராஜா சொல்கின்றார் இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கிற, ஐயோ நிறுத்துங்கள் நண்பா நான் வந்து விட்டேன் நன்விந்தித்தேன், இவன் அழுகின்றான் கதிரியின் நண்பனை காப்பாற்ற, பித்தி சொல்கின்றான் அவனும் ஓங்கி அழுகின்றான், அங்கே இருக்கின்ற ராஜா கேட்கின்றார் ஏன் அழுகின்றாய், அடே நண்பா இன்னும் 5 நிமிடத்தை கழித்து வா, உனக்காக நான் தூக்கு மேடையிலே நான் சாகின்றேன் சொல்றத நண்பன் பித்திசை வரத்தை பார்த்தான், 2 பேருக்கும் தூக்கு தண்டனை பார்த்தா, ராஜா 2 நட்புகளையும் பாராட்டி உங்கள் நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை என்று விடுவிக்கின்றான் என்பதை உணர்ந்த போது நட்பே பெரியது, நன்றி வணக்கம் பலே.